என்னோட கிச்சனில் ஸ்பைஸ் ரேக் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு காட்டுறேன். சமைக்கும் போது மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதெல்லாமே டைரெக்டாக ஸ்பைஸ் ஜார்லேருந்தே நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ சூடான ஆவி படுறதுனால மூடியில் வந்து இந்த மாதிரி கட்டி தட்டிடும். ஸோ இதுக்குன்னு தனியாக மாதிரி குட்டி ஒரு பேபி ப்ரஷ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அதை வச்சு க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து ரீஃபில் பண்ணுவேன். என்னோடய ஸ்பைஸ் ஜார் எல்லாமே 100 ml கெப்பாசிட்டி. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ரீஃபில் பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் ஃபில் பண்ணி வைக்கும்போது வீட்டில் வந்து ஃபனல் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு மெடிசன் பாட்டிலை கட் பண்ணி ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணேன். சரி, இதுவும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வச்சே இப்போ வரைக்கும் ஒப்பித்திட்ருக்கேன். ஹோம்மேட் கரம் மசாலா, இதை பற்றி என்னோடய பிரியாணி சீரீஸோட ஷார்ட் வீடியோஸை சொல்லியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு 1 week தேவையான அளவுக்கு வெளியில் வச்சுட்டு மிச்சத்தை வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன். ஸோ ஃபார்மேட்டில் இல்லாமல் இந்த மாதிரி முழுசாக இருக்கக்கூடிய கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதையும் ரீஃபில் பண்ணிவிட்டு ஸ்பைஸ் ரேக்கில் அடுக்கினதுக்கப்புறமா அந்த கலர்ஃபுல்லான ரேக் பார்க்குறதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். உங்களுக்கும் இதை பார்க்க வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே காமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.